வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாக்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெட்மில் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்களே, கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம், நடக்கிற டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. முதல் விஷயம் என்னென்னா, ஒரு மேல் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஸ்ட்டெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு போகணும், ஏன்னா அவங்க ஒற்றை எலக்ட்ரோட்லாம் கரெக்டாக நிற்கணும். அப்போ தான் ரெக்கார்டிங் ரொம்ப கிளியராக வரும், ரிப்போர்ட்டும் நமக்கு வந்து நார்மலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆர்டிஃபெக்ட்லாம் இல்லாமல் கிளியர் ரிப்போர்ட் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயமா செஸ்ட்டை வந்து ஷேவ் பண்ணிட்டு போகணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் பிரேக்ஃபாஸ்ட்டாக, ஏன்னா நம்ம போகிறது வந்து நடக்கிறதுக்காக போகிறோம், அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக சாப்பிட்டு போகும்போது நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஹெவி டயட்டில் போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு மூச்சு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போவுமே லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க. மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின், ஜென்ரலாக பிபி மெடிசின் வந்து எடுக்கிறதுனால நம்ம ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக போகாது, ஹார்ட் ரேட்டை கம்மியாக வச்சுருக்கோம். ஆனால் நம்ம டெஸ்ட்டு பண்ணுறதே நம்ம ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். ஒரு சில நேரங்களில் மருத்துவர் சொல்லுவாங்க, இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள்லாம் நம்மளோட ஹார்ட் ரேட்டை ரொம்ப குறைச்சியே வச்சுருக்கோம், அதை வந்து நிறுத்த சொல்லுவாங்க. அது உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும், சார் இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் பண்ணலாமா இல்லை சாப்பிடாமல் பண்ணணுமா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக, டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கொஞ்சம் டைமுக்கு போயிடுங்க. அப்போ தான் அந்த டெஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போய் கடகடகன்னு போகும்போது உங்கள் பிபி ஜாஸ்தியாக இருக்கும், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கலாம், அதனால் அந்த டெஸ்ட்டு பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். கடைசியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெஸ் வந்து லூஸாக போட்டுட்டு போங்க. டிஷர்ட் மாதிரியான இல்லாமல் ஒரு ஷர்ட் மாதிரி ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்ச மாதிரி போட்டுட்டு போனால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஏன்னா எலக்ட்ரோடு ஓட்டுறதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபிமேல்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க ஆல்ரெடி ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.